நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான முக்கிய வினா விடைகளை பார்த்துட்டு வரோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதன் முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஹெரடோட்டஸ். அடுத்த கேள்வி, மனிதனின் தோற்றம் என்னும் நூலை எழுதியவர் யார்? மனிதனின் தோற்றம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் சார்லஸ் டார்வின். அடுத்த கேள்வி, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகமான ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் எங்குள்ளது? உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகமான ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் எங்குள்ளது? இதுக்கான ஆன்சர் இங்கிலாந்து. அடுத்த கேள்வி, மனித குல வரலாற்றை புரிந்து கொள்ள மூன்று காலகட்ட முறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார்? மனித குல வரலாற்றை புரிந்து கொள்ள மூன்று காலகட்ட முறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் சிஜே தாம்சன். அடுத்த கேள்வி, மதில் சுவர்களால் சூழப்பட்ட சுமேரிய நகரங்களின் மத்தியில் டாஸ் எனப்படும் கோவில் இருக்கும். மதில் சுவர்களால் சூழப்பட்ட சுமேரிய நகரங்களின் மத்தியில் டாஸ் எனப்படும் கோவில் இருக்கும். இதுக்கான ஆன்சர் சிகுராட். அடுத்த கேள்வி, 60 அடிப்படையாக கொண்ட ஒரு எண்முறையை கண்டுபிடித்தவர்கள் யார்? 60 அடிப்படையாக கொண்ட ஒரு எண்முறையை கண்டுபிடித்தவர்கள் யார்? இதுக்கான ஆன்சர் மெசபடோமியர்கள். அடுத்த கேள்வி, மெசபடோமியா எந்த இரண்டு நதிகளுக்கு இடையில் அமைந்திருந்தது? மெசபடோமியா எந்த இரண்டு நதிகளுக்கு இடையில் அமைந்திருந்தது? இதுக்கான ஆன்சர் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ். அடுத்த கேள்வி, சீனாவில் கண்டறியப்பட்ட இராணுவ சுடுமண் பொம்மை சிற்பங்கள் யாருடைய காலத்தை சேர்ந்தவையாக கருதப்படுகிறது? சீனாவில் கண்டறியப்பட்ட இராணுவ சுடுமண் பொம்மை சிற்பங்கள் யாருடைய காலத்தை சேர்ந்தவையாக கருதப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் குவின்ஷி ஹுவாங். அடுத்த கேள்வி, கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என்ற சொல் எதை குறிக்கிறது? கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என்ற சொல் எதை குறிக்கிறது? இதுக்கான ஆன்சர் சிந்து பகுதி. அடுத்த கேள்வி, சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் முறையை டேஸ் என்கிறோம். சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் முறையை டேஸ் என்கிறோம். இதுக்கான ஆன்சர் பிக்டோகிராஃபி. அடுத்த கேள்வி, பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் யார்? பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர். அடுத்த கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் சார்கோபேகஸ் என்பது எது? கீழ்காண்பனவற்றுள் சார்கோபேகஸ் என்பது எது? இதுக்கான ஆன்சர் ஈம தொட்டிகள். அடுத்த கேள்வி, விக்டோரியா ஏரியில் உற்பத்தியாகி மத்திய தரைக்கடலில் கலக்கும் நதி எது? விக்டோரியா ஏரியில் உற்பத்தியாகி மத்திய தரைக்கடலில் கலக்கும் நதி எது? இதுக்கான ஆன்சர் நைல் நதி. அடுத்த கேள்வி, எகிப்தியர்கள் டாஸ் என்ற முதன்மை கடவுளான சூரிய கடவுளை வணங்கினர். எகிப்தியர்கள் டாஸ் என்ற முதன்மை கடவுளான சூரிய கடவுளை வணங்கினர். இதுக்கான ஆன்சர் ரே. அடுத்த கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் உலகின் முதல் காவியமாக கருதப்படுவது எது? கீழ்காண்பனவற்றுள் உலகின் முதல் காவியமாக கருதப்படுவது எது? இதுக்கான ஆன்சர் கில்காமெஸ். அடுத்த கேள்வி, சொர்க்கத்தின் புதல்வர் என்ற பட்டம் பெற்ற பேரரசர் யார்? சொர்க்கத்தின் புதல்வர் என்ற பட்டம் பெற்ற பேரரசர் யார்? இதுக்கான ஆன்சர் ஷி குவாங் டி. அடுத்த கேள்வி, சீனாவின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எது? சீனாவின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எது? இதுக்கான ஆன்சர் யாங்ஷி. அடுத்த கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் படிவு பாறைகளுக்கு உதாரணம் எது? கீழ்காண்பனவற்றுள் படிவு பாறைகளுக்கு உதாரணம் எது? இதுக்கான ஆன்சர் சுண்ணாம்புக்கல். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஒன்று செயல்படும் எரிமலையாகும். கீழ்கண்டவற்றுள் ஒன்று செயல்படும் எரிமலையாகும். இதுக்கான ஆன்சர் செயிண்ட் ஹெலன்ஸ் எரிமலை. அடுத்த கேள்வி, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டாஸ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இதுக்கான ஆன்சர் கோண்டுவானா. அடுத்த கேள்வி, பல்லுயிர் தொகுதிகள் அடிப்படையில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பல்லுயிர் தொகுதிகள் அடிப்படையில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் விவசாய நிலங்கள். அடுத்த கேள்வி,
இந்திய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இந்திய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 1993 அக்டோபர் 12. அடுத்த கேள்வி, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இதுக்கான ஆன்சர் 2009. அடுத்த கேள்வி, பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் எது? பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் எது? இதுக்கான ஆன்சர் போஸ்கோ. அடுத்த கேள்வி, பச்மன் பச்சாவ் அந்தோலன் இளமையை காப்பாற்று இயக்கம் எனும் இயக்கத்தின் நிறுவனர் யார்? இதுக்கான ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. நன்றி.